தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் செவ்வாயன்று வெளியிடப்பட்டது இதில் திருத்தம் செய்வதற்காக சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி இரண்டாயிரத்து பதினான்கு ஜனவரி ஒன்றாம் தேதியை அடிப்படையாக கொண்டு சிறப்பு சுருக்க முறை திருத்தம் மேற்கொள்ள வேண்டி வரைவு வாக்காளர் பட்டியல் செவ்வாயன்று வெளியிடப்பட்டது சென்னையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் முதன்மை செயலாளர் மற்றும் மாநகராட்சி கமிஷனர் ஆகியோர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர் இதர வகையினர் பிரிவில் ஐநூற்று நாற்பத்தோரு திருநங்கைகள் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலகம் நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்து மற்றும் பதிமூணு ஆகிய மனுகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று ஒன்று பத்து இரண்டாயிரத்தி பதிமூணு வெளியிடப்படுகிறது மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பத்து சட்டசபை தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியலை மதுரை மாவட்ட கலெக்டர் சுப்பிரமணியன் வெளியிட்டார் இந்த பட்டியலில் ஐம்பத்தை திருநங்கைகளின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன பத்து சட்டமன்ற மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து எழுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் திருநங்கைகள் அடங்கும் அடுத்த ஆண்டு லோக்சபா தேர்தல் வரவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள அரசியல் கட்சியினர் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றனர்